இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ரொம்பவே வியந்து பார்த்துட்டு இருக்க ஒரு பெண்மணி தான் தமிழக சுகாதாரத்துறை செயலாளரான பீலா ராஜேஷ் அவர்கள் யார் இந்த பீலா ராஜேஷ் இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காங்க கூடவே ஒரு பெல் வரும் அதே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஒரு பெண்மணி தான் பீலா ராஜேஷ் இவங்க ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்த பெண்மணி அது நான் இதனால பீலா ராஜேஷ் அவர்களுக்கு சின்ன வயசுல இருக்கும் அவங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களும் தெரிய வந்திருக்கு ஆனா இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவா எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி படிக்கும் போதே பீலா அவர்களுக்கு மருத்துவர் ஆகணும் ஒரு மிகப்பெரிய கனவா இருந்திருக்கு இந்த கனவு இவங்க பள்ளி படிப்பை முடிச்ச உடனே நிறைவேறி இருக்கு தமிழகத்துல முதன்மை மருத்துவக் கல்லூரியா விளங்கிட்டு இருக்க ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரியில இவங்களுக்கு சீட்டும் கிடைச்சிருக்கு இதை தொடர்ந்து இவங்க அஞ்சு வருஷம் மருத்துவக் கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இவங்க ஒடிசாவை சேர்ந்த ஒரு ஐ பி எஸ் ராஜேஷ் குமார் என்பவரை திருமணம் பண்ணியிருக்காங்க பீலா ராஜேஷ் அவர்கள் திருமணத்துக்கு அப்புறமா வேற ஒரு கனவை கண்டிருக்காங்க அது என்ன கனவு அப்படின்னு பார்த்தோம்னா ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவா இருந்திருக்கு அதுக்கான பல முயற்சிகளையும் இவங்க மேற்கொண்டிருக்காங்க அதுக்கு இவங்களுடைய கணவரான ராஜேஷ்குமார் அவர்களும் பல உதவிகளை பண்ணியிருக்காரு ஒரு வழியா பீலா ராஜேஷ் அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஐஏஎஸ் எக்ஸாம பாஸ் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து ஜார்க்கண்ட்ல இதுக்கான ட்ரைனிங்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஜார்க்கண்ட்ல போஸ்டிங்கும் கிடைச்சிருக்கு ஆனா பீலா ராஜேஷ் அவர்களுக்கு தமிழகத்துல பணியாற்றணும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஆசையாவும் கனவாவும் இருந்திருக்கு அதனால இவங்க பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க ஒரு மிகப்பெரிய இவங்களுக்கு கொடுத்திருக்கு ஒரு இவங்க ஒரு மிகப்பெரிய புகார் கொடுத்து அதுக்கப்புறமா இவங்க தமிழகம் வந்திருக்காங்க ராஜேஷ் அவர்கள் தமிழகம் வந்து தமிழக மக்களுக்காக பல நல்ல விஷயங்களை அடிக்கடி பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க இவங்களுடைய கடின உழைப்பு மூலியமா கடந்த ஏழு ஆண்டுகளா தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க